அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள், குறிப்பா வாஸ்து சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவரான டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணமம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அழிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும். நன்றி. சொல்லுங்கம்மா. வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அந்த ஆளை பார்த்தாலே இப்போ அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லணும். நம்மளை தேடி அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரத்துக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? நிச்சயமாக இப்போ வந்து நாளைக்கு வந்து மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருந்து சில பூஜைகளை பாவை நோன்பு எடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எளிமையாக ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து பாவை நோன்பு அப்படிங்கிறது இந்த 30 மார்கழி மாதத்தில் நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்து வாசல்ல கோலமிட்டு ஒரு தீபம் ஏற்றணும். டெய்லி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஆண்டாள் படம் ஒன்று வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு மலரை மனசார பிரார்த்தித்து ஒரு வேண்டுதலை, பிரதானமான ஒரு வேண்டுதலை மனசுல நினைச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறினதாக கற்பனை செய்து, அதாவது ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடந்ததாக நினைக்கணும். ஒரு பொருள் வரவு, பண வரவு வரணும்னா அந்த பண வரவோட நிம்மதியா நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த மனநிலையோட அந்த உணர்வுகளோட அந்த மலரை வந்து ஆண்டாள் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமா நிச்சயம் இந்த மார்கழி திங்கல்ல சூடி கொடுத்த சுடர்கொடியான நம்மள ஆண்டாள் நாச்சியோட அனுகிரகத்தோட மிக சிறப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஒவ்வொருவருமே இந்த மார்கழி 30 பாவை நோன்பெடுத்து ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி அவங்க கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, வெற்றி அப்படிங்கிற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரும் மனமாற்றத்தை கொண்டு வந்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. ஓகேம்மா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன சார்? சார், என் பேர் செந்திலரசு. ஓகே சார், உங்களோட வாஸ்து சார்ந்த கேள்வி என்ன சார் கேட்கலாம்? மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க ஒசூர்ல குடியிருப்பு, ஒசூர்ல இருக்கிறோம். சொந்த ஊர் மதுரை. நத்தம். சரி. அதில் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் முன்னாடி இது 3 பக்கம் வாசுபடி வச்சுக்கலாம். அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு 3 பக்கம் வாசுபடி வச்சுக்கலாம். இப்போதைக்கு தெற்குல இருக்கு. அந்த வடக்கு பக்கத்துல மட்டும் ஒரு எங்க 40 அடியில 28 இன்னொரு தெருக்கு இருக்கு. பின்னாடி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அந்த இதெல்லாம் வீடு கட்ட முடியுங்கன்னா வடமேற்கு பக்கம் தான் இருக்கு. கொஞ்சம் 16 அடி வீடு கட்ட முடியுங்களா? கிழக்கு பக்கம் வாசப்படி வைக்கிறாங்க, நல்லா இருக்குங்களா? நிச்சயமா நீங்க இருக்கிற இந்த நீங்க சொல்ற அமைப்புல இருக்கிற இந்த இடத்துல வந்து வடமேற்கு வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அதை வந்து சரி பண்ணி ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி அதன் பிறகு வீடு கட்டுறது தான் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல சிறந்த ஒரு வாழ்க்கை அமையறதுக்குண்டான வாய்ப்பா இருக்கும். இது போல நேரலையில இவ்வளவு தயங்கி தயங்கி நீங்க கேள்வி கேட்டாலும் நிச்சயமா வீடு கட்டுறது சரியான அமைப்பு கிடையாது. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி சரியான முறையில வீடு அமைச்சுக்குங்க தம்பி. வாழ்க வளமுடன் நற்பவி. அதற்கு உண்டான வழிபாடுன்னு பாத்தீங்களா, உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு வியாழந்தோறும் காலை 6-7 குருகோரையில தீபம் ஏற்றிட்டு வாங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. சொல்லுங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நற்பவி நற்பவி நற்பவிமா. நற்பவி சொல்லுங்கம்மா. வடமேற்குல இடம் இல்லாதவங்க எந்த இடத்துலமா லெட்டின் பாத்ரூம் கட்டலாம்? நிச்சயமா அது அந்த இடம் மட்டும்தான் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உள்ள பெட்ரூம் வந்து தென்மேற்குல போட்டா அந்த தென்மேற்கு ரூமுக்கு வடமேற்குல வந்து ஒரு டாய்லெட் போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னா அந்த வேற மற்ற இடங்கள்ல டாய்லெட் அமைக்கிறது சரியான அமைப்பு கிடையாதுங்கம்மா. வாஸ்து முறைப்படி அது தவறான அமைப்பாயிரும். அதனால வடமேற்குல பாத்ரூம் அமைக்கிறது தான் சால சிறந்த விஷயம். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி கலக்கப்பட்டு விடு. வணக்கம்மா, சொல்லுங்க. நற்பவி. நற்பவி மேடம், எங்க வீடு, நான் வந்து ராதாபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னோட வீடு கிழக்கு பார்த்த வீடு. ஈசானிய மூலையில வந்து தண்ணி டேங்க் வந்து டேமேஜ் ஆயிட்டு, பூமி டேங்க் வந்து. அதனால மேல சிண்டக்ஸ் வச்சிருக்கோம், அது கரெக்டா இல்லையான்னு கேக்குறதுதான். வடகிழக்குல வைக்கிற, அதாவது ஈசானி மூலையில வடகிழக்குல நீங்க வந்து தண்ணீர் தொட்டி வைக்கணும்னா நிலத்தடி நீர் தொட்டி மட்டும்தான் வைக்க முடியும். ஓவர்ஹெட் டேங்க் மேல வந்து உயரமான இடங்கள்ல தண்ணீர் தொட்டி வைக்கிறது சரியான அமைப்பு கிடையாது, அதை மாத்திருங்கம்மா. இது வந்து வடகிழக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயம். இதை உடனடியா கேள்வி கேட்டவுடனே இயற்கை வந்து நமக்கு ஒரு சமிக்ஜை கொடுத்துருச்சு, உடனடியா அதை மாத்திருங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்புல வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து சார்ந்த பல விதமான கேள்விகளை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நேயர்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் வாஸ்து சார்ந்து மாற்றம் கொண்டு வரணுன்ற எண்ணம் பல பேர் மத்தியில் இருக்குது. ஆனால் சரியான வாஸ்து கன்சல்டன்ட்டை நம்ம எப்படி போய் அணுகிறது அப்படின்றது பல பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இவங்க ஒரு முறையான வாஸ்து கன்சல்டன்ட்ன்றது என்னென்ன குறிகுணங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக, அவர் நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க கூப்பிட்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து போனால் அவங்க வந்து அந்த இடத்துல நின்னால் அந்த இடம் வந்து பாசிட்டிவாக மாறணும், அந்த இடத்துல உள்ள விஷயங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்குறவங்களா இருக்கணும். அதாவது வாஸ்துனால இப்படி இருந்தால் பயமுறுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கிளையண்ட் வந்து உங்களுக்கு இது போல் இருந்தால் இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும்னு அவங்கள பயமுறுத்தாமல் எளிமையான முறையில் ஃபஸ்ட்டு ஒன் ஒன்றா சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஒரு வடகிழக்குலேருந்து ஆரம்பிக்கணும், ஜன்னல்களை திறக்கிறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொன்றா அறிவுறுத்து. ஒன்று ரெண்டு, நான் இப்போ கன்சல்டேஷனுக்கு போகிறேன்னா பத்து விஷயங்கள் அந்த வீட்டில் தவறாக இருந்துச்சுன்னா ஒன்று எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பண்ணணும், எமர்ஜென்சி என்ன, எந்த விஷயத்த உடனடியாக செய்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத தீர்க்கமாக எழுதி கொடுக்குறாங்கம்மா. அது போலவே அந்த இடத்துல எனர்ஜி சேஞ்சஸ் இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கே உடனே வாஸ்து சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு அந்த எண்ணம் வராது, அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து எதிர்ப்பாக இருக்கும். இது போல் விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், சில நம்பர்ஸ் வந்து எப்படி சாண்டிங் பண்ணலாம், யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டியிலிருந்து அந்த வீட்டை வாஸ்துப்படி கற்பனை செய்து எந்த மாதிரி வாஸ்து முறைப்படி அந்த வீடு அமையணும் அப்படிங்கிறத கற்பனையாக அதாவது கனவு கண்டு காட்சிப்படுத்தி சில வீடுகளை வந்து வாஸ்து முறைப்படி மாற்றி கொடுத்துருக்கோங்கம்மா. அதாவது எவ்வளோ பெரிய விஷயங்களில் மாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அதை மாற்ற வைக்கக்கூடிய அடுத்த வாஸ்து தாண்டிய நிறைய விஷயங்கள் கன்சல்டேஷனில் சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த வீடு, எங்களோட கன்சல்டேஷனுக்கு கூப்பிடுற அனைத்து வீடுகளும் நிச்சயமாக வாஸ்துப்படி மாறுறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். அதுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து நல்ல கன்சல்டன்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பயமுறுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எளிமையான முறையில் மாற்றங்களை கொண்டு வரணும். அவங்க வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணும். அவங்க எவ்வளோ பேரை சரி பண்ணியிருக்காங்க, இது போல் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பற்றி ஆலோசித்து நம்ம வந்து நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு நம்ம திருப்தியாக இருக்கணும். அவங்கள கூப்பிட்டா நமக்கு வந்து நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக நம்ம கூப்பிட்டு சரி பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே உண்டு. நன்றி நற்பவி. நற்பவி நற்பவி. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. நற்பவி 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 வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பா, அமோகமா, பிரம்மாண்டமா இருக்கங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாராயணோடு பேசுறேன், தெரியும் நினைக்கிறேன் மேடத்துக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வீடு எல்லாம் வடக்க பார்த்துதான் இருக்குது, ஆனா எனக்கு உடம்பு படுத்துது, நான் கொஞ்சம் டென்ஷனும் ஆவேன். ஆமா, உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது. வயசு பிரச்சனை வேற, ரொம்ப வெளியே போறதும் இருக்குது, கஷ்டமா இருக்குது. வயசு 74 ஆகுது மேடம். சரிங்கம்மா, வீடு வடக்க பார்த்து இருக்கு, நல்ல வாஸ்துப்படி தான் இருக்கு மேடம். நல்லது, வீடு வாஸ்துப்படி இருக்கட்டும், நீங்களும் நல்ல இடத்துல இருக்கிறதாவே நம்புங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்கு மேல வந்து நீங்க வந்து இந்த வீடு வாஸ்து இதெல்லாம் 74 வயசுல யோசிச்சுட்டு இருக்காதிங்க. உங்களோட ஆரோக்கியத்துல கவனத்தை வைங்க, மனசை நிம்மதியா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. குளம் 1000 ஆண்டுகள் வாழ்றவங்க யாரும் கிடையாது. அதனால வந்து உங்களோட எதிர்காலத்தை பற்றிய நிறைய கவலைகள், குழந்தைங்களை பற்றிய கவலைகள் இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்க போறோம். அதனால நிம்மதியான வாழ்க்கைக்கு உண்டான வழிகளை தேடுங்க. மனசுல வந்து ஒரு சித்தர் நினைச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தை விட்டுட்டு
இந்த மார்கழி 30 நாளும் ஆண்டாள் நாச்சியாரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. 74 வயசு ஆயிடுச்சு, நம்ம இது என்ன இருந்து என்ன பண்ண போறோம் இது போல நெகட்டிவாலாம் யோசிக்க கூடாது. நிச்சயமா ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆண்டாள் நாச்சியாரை நினைச்சு தினமும் இந்த 30 நாளும் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களால முடிஞ்ச மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நைவேத்தியம் வைக்கணும் அதெல்லாம் கிடையாது, நீங்க மனசுல வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிறைவான ஆரோக்கியமான வாழ்க்கை, அதாவது எதிர்காலம் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எந்த வயசுலையும் யோசிக்கலாம். இதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆண்டாள் நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி சொல்லுங்கம்மா, எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இன்னொரு கேள்வி, நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணில எதுவும் நல்லா இருக்குதா என்னன்னு எதுவும் பாக்கணுங்களா? வாஸ்து இந்த மாதிரி எதுவும் பூஜை எதுவும் பண்ணலங்களா? நிச்சயமா பூஜையை தவிர சொல்லுங்க. அதுதான் மேடம் கேக்குது. அதாவது புதுசா கட்ட போறீங்களா? எப்படி ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு அந்த இடத்த செக் பண்ணி கோர்ஸ் இல்லாம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு நீங்க கட்டுறதுதான் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குங்கம்மா. ஏன்னா கட்டிட்டு அதனால ஒரு விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டுட்டு உடைக்கிறது இடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மனைக்கு வெளிப்புற வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தெருக்கூத்து தெருப்பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மனையோட அமைப்பு படி எந்த பக்கம் வாசல் வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கன்சல்டன்ட், எப்படி உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்கீங்களோ அது போல ஒரு நல்ல ஒரு வீடு கட்டும் போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அவங்கள வச்சு அதை சரி பண்ணி நல்ல முறையில அதை தேர்வு பண்ணி அதை கட்டும் பொழுதும் அடுத்தடுத்த பூஜைகள் எந்த நேரத்துல போடலாம் எப்படிலாம் போடலாம் அதற்கு உண்டான பூஜைகள் என்ன அந்த மண்ணெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அந்த மண்ணோட எனர்ஜி எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணி நீங்க சிறந்த வீடு அமைக்கும் பொழுதுதாங்கம்மா நிம்மதியான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா உங்க கட்டத்துல எந்த தோஷங்கள் எந்த விஷயங்கள் வந்து கிரகங்கள் வந்து அது வந்து நீச்சத்துல இருந்தாலுமே இந்த கட்டடத்தை சிறப்பான முறையில் அமைத்து நீங்க வாழ்க்கையில மிக சிறப்பா ஜெயிக்கலாங்கம்மா. இது கண்டான விஷயங்களை தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இந்த மாதம் மார்கழி மாதம் பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம். எல்லாருமே காலை பொழுதில் எழுந்து வழிபாடுகள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணலாமா என்பது தெளிவாக சொல்ல முடியும். நிச்சயமாங்கம்மா, அதாவது இந்த மார்கழி அப்படிங்கிற மாதத்துல தான் நம்ம வந்து இப்போ இந்த 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உலகமே பாதிப்படைந்த இந்த ஆண்டை விட்டு அடுத்தது 2021 நகர்ந்து போற இந்த மாதம் மாதத்தை இந்த ஆங்கில புத்தாண்டு வர்றது இந்த மார்கழி மாதத்துல. இப்போ இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மறந்துட்டு இயற்கைக்கு சிறப்பான இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே நன்றி சொல்லிட்டு இந்த ஆண்டை வந்து நம்ம வந்து புதியதாக வரவேற்கிறதுக்கு தயாராகிற இந்த மாதத்தில் இந்த மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து அது 4-6 வீட்டில் தீபம் ஏற்றது. அதாவது வீட்டுக்கு வெளியில் வாசலில் கோலம் போட்டுட்டு வாசலில் கோலம் போடுறதுன்னா எந்த இடத்துல போடுறது இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்கள் வீட்டோட நிலைப்படிக்கு வெளியில் ஒரு கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தீபம் ஒரே ஒரு தீபம் மண்ணகல்ல உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ நெய்யிலோ ஏதோ ஒரு எண்ணெயில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதன் அதுக்கு ஒரு மலரும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கவங்க வந்து சாணத்தில் விநாயகர் வைக்கலாம் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் அல்லது உங்களால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்கலாம் அல்லது சின்ன விநாயகர் சில பொம்மைகள் இருந்தால் கூட வைக்கலாம் தவறு கிடையாது. வச்சுட்டு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணும் மனசார இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உள்ள இருக்கிற நெகட்டிவ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம்
கிளென்சிங் ஆகணும் அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த இடத்துல அங்கேருந்து ஆரம்பிக்கணும். வாசலில் கோலம் போட்டு தீபம் அதை விநாயகர் வச்சு தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே முன்னா முதல் நாளே மாலை நேரங்கள்லேயே பூஜை ரொம்ப நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க. நிறைய வீடுகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பழைய காஞ்ச பூவெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு எதிர்மறை சக்திகளை உருவாக்குற ஒரு விஷயம். அதனால் வந்து எப்போவுமே பூஜை அறைய சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து எரியிற மாதிரி ஒரு மண்ணகல்ல ஏற்றிட்டு நல்ல பெரிய ஒரு மண்ணகல்ல ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு தீபம் ஏற்றிட்டு அதில் வந்து 6 கிராம்பு போட்டுட்டு விளக்கு ஏற்றிடுங்க. ஒரு சிகப்பு திரி போட்டு ஏற்றுறது இன்னும் சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த சிகப்பு கலருக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இது போல் பண்ணும்பொழுதும் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த அம்பாலோட படத்துக்கு நம்ம ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோட ஒரு படத்தை தனியாக வைக்கணும். அதாவது ஏஎம் ராஜகோபாலன் ஆகிய என்னோட குருநாதர் சொன்னது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்னதை நான் பயன்படுத்திட்டுருக்கேன். அந்த ஆண்டாள் நாச்சியாரோட படத்தை வந்து தனியாக வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பூ உங்களால் முடிஞ்ச பூ உங்களுக்கு என்ன பூ மலர்கள் முடிக்கு கிடைக்குதோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. அந்த விஷயம் நடந்ததாக அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த விஷயம் நடந்து முடிந்ததாக ஒரு விஷயம் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த திருமணம் நடந்தால் உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த நிலையில் எப்படி உங்களோட உணர்வுகள் இருக்குமோ அது போன்ற விஷயங்க அதை போன்ற நிலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனையை பண்ணிவிட்டு அந்த மலரை வந்து ஆண்டாள் நாச்சியாரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து இந்த 30 நாள் இந்த வழிபாடு அதுவும் குறிப்பாக ஒரே நேரத்தில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். லைட் கலரான அதாவது கலர்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப லைட் கலராக காட்டனாக இருக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயமா இருக்கும். இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பூஜை பண்ணுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு நல்ல மாற்றம் புதிய ஆண்டை வந்து நம்ம வந்து வரவேற்கிறதுக்கு ஒரு நல்ல மனசுல ஒரு புத்துணர்வு எதிர்காலம் நிச்சயமா 2021 மிக சிறப்பான ஆண்டாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு வலுவான எண்ணத்தையும் நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பூஜைகள். நிச்சயமா இதை பயன்படுத்தி ஆண்டாளோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி தைரியம் வெற்றி அப்படிங்கிற இந்த நல்ல குணங்களையும் கொண்டு வாங்க. நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி இன்னும் மேலும் மேலும் ஆண்டாள் நாச்சியாரோட புகழ் பரவட்டும். இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து ஆண்டாளை பிரார்த்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆண்டாளை பத்தி தெரியாதவங்களா தெரிஞ்சுக்கிட்டும் நிறைய யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் வீட்டுல வந்து ஒலிக்க வைங்க. நிச்சயமா மிக சிறப்பான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வீட்டுல உருவாக ஆரம்பிக்கும். வாஸ்துபடி வீடு மாறும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் சைனவாசன். பெங்களூர் அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிட்டிருக்கேன். ஓகே சார், உங்களோட வாஸ்து சார்ந்த கேள்வியை கேட்கலாம். மேடம் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. வணக்கம் நற்பவி அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு வடக்கு பார்த்த வாஸ்புடி ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட் வாங்கியிருந்தேன். சரி. 2016 4 வருஷம் தொடர்ந்து ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறமா என்ன பண்ணாதே வந்துட்டு வடக்கா இருந்தது வந்துட்டு கிழக்கு பண்ணேன் வாஸ்புடிய. பூஜை ரூம் வந்துட்டு அரை வந்துட்டு வடக்குன்னா அப்படின்னா தெக்க பக்க பாத்த முகத்துல வச்சிட்டேன். சோ எனக்கு டைமே தெரியல. அதுல இருந்து பிசினஸ் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸா வந்துட்டு ரொம்ப பிசினஸ் ஃபுல்லு டல் ஆகி போச்சு, ஜீரோ ஆகி போச்சு. இதுக்கு என்ன காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நீங்க வந்து வீடு வந்து அபார்ட்மெண்ட் அப்படின்னாலே வாஸ்து வந்து அதுக்கு வந்து ஒரு 40% கூட சொல்ல முடியாதுங்க சார். அதுலயும் வந்து நீங்களா வந்து வடக்குல இருந்த வாசலை வந்து மாற்றி கிழக்குக்கு வச்சா சரியாகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. வாசலை மாத்துறதுனால மட்டும் எல்லாம் நடந்துடாது. வீட்டை வந்து மொத்தமா வந்து மொத்த அபார்ட்மெண்ட்டோட வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதன் பிறகு இந்த வீடு வந்து வாஸ்துல என்ன குறைகளோட இருக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்கணும். சரி பண்ண முடியறதா இருந்தா சரி பண்ணலாம். அது சரி பண்ண முடியாத நிலையில இருக்கும் பொழுது நிச்சயமா பிரார்த்தனைகள் பண்ணிட்டு அந்த வீட்டை விற்கிறதுக்கோ அந்த வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு பாக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு நீங்க அதை செக் பண்ணி பண்ணும்பொழுதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நமக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம செல்ஃபா ஒரு மெடிசன் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கே புரியும். இது போலதான் இந்த வாஸ்து. இந்த வாஸ்துல வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தா அது வந்து நீங்க வந்து நேரலையில பார்த்து கூட சரி பண்றாங்க சில பேர். அது நல்ல விஷயம். ஆனா முழுமையான ஒரு தவறுதலோட வந்து ஒரு 4 வருஷமா தொடர்ந்து நமக்கு வந்து சரிவுகளோட சரிவு கொடுக்கிற ஒரு இடம் நீங்க வசிக்கிற இடம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி சரி பண்ணிக்கிறதா ஒரு நல்ல தீர்வு. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறது உங்களுக்கு இந்த குருவாயூர் போயிட்டு வாங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். நீங்க இப்ப இருக்கிற வீட்டுல வடமேற்கு சார்ந்த
பிரச்சனை உள்ள வீட்டில் இருக்கீங்க, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டோம். அதாவது குருவாயூர் போயிட்டு நல்ல ஒரு பிரார்த்தனையோட வரும்போது வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்காலத்தில் மிக சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. சொல்லு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹேமலதாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவற்றியூர் வடிவுடைய அம்மன்மா. ஆமாங்கம்மா, திருவற்றியூர் வடிவுடைய அம்மன் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும், நிம்மதியான வாழ்க்கை கிடக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு மேம். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீடைல்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நிச்சயமாங்கம்மா. அதாவது வாஸ்து கன்சல்டேஷன் அப்படின்னா டைரக்ட் விசிட் தாங்கம்மா. வாஸ்துனா நேரடியாக அந்த வீட்டை போய் பார்த்து அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு, ஃபஸ்ட் திங்க் என்ன பண்ணணும், அதாவது முதலாவதாக என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும். அது தவிர அந்த வீட்டில் வந்து என்னென்ன பூஜை, அதாவது அந்த வீட்டுக்கு உண்டான குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வ வழிபாடு அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறேங்கம்மா. அது போலவே வந்து சித்தர் வழிபாடு நிறைய இன்னைக்கு வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. வந்து சித்தர்கள் வழியில் வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறதுனால சித்தர் வழியில் எளிமையான முறையில் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் ஜெயிக்கலாம், சித்தர் வழிபாடுகள் பண்ணும்போது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். அதனால டைரக்ட் விசிட் தான் வாஸ்து கன்சல்டேஷன் அப்படின்னா. அது போலவே டாரட் அஸ்ட்ராலஜி மூலமாக வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நல்ல தீர்வு எப்படிலாம் கொடுக்கலாம், அதாவது பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோட எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். நம்பர்ஸ் குரோபவின் நம்பர் அவங்க வீட்டுக்கே போய் அனைத்து விஷயங்களும் அவங்க கையில கொடுக்கறேன். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் கிருத்திகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. வெற்றிவேல் வீரவேல். நன்றி.